எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யறன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சௌஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். நான் அப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் செய்ய போறேன். ஈஸியா டக்குன்னு செஞ்சுக்கலாம். இப்ப எப்படி அந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறேன்னு வாங்க பாக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முதல் நான் இந்த அரிசியை வந்து ஊற வைக்க போறேன். ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வைக்க போறேன். அப்ப இது ஊறுறதுக்குள்ள நான் வந்து பிரியாணியை தாளிச்சிடுவேன். இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறேன். அடுப்பை 10 வெப்பம், சூடாட்டும். சூடானோடனே எண்ணெய் விடுவோம். இப்ப நான் 2 டேபிள்ஸ்பூன் சூடாயிட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். அதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ இது சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு முதல் பிரியாணியில் நட்சத்திர சோம்பு, கராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், முந்திரி இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு நான் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்க்குறேன். அதோட பச்சை மிளகாயும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு பொண்ணுறமா. இப்போ நான் வெள்ளைப்பூடு சேர்க்குறேன், எடுத்து வச்சுருக்கேன். அதோட இஞ்சியையும் சேர்க்குறேன். சேர்த்து வதக்கி விடுவோம். 10 வாசம் போட்டோம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடோட 10 வாசம் போயிட்டு இப்போ நான் இதில் தக்காளி பழம் சேர்க்குறேன். சேர்த்து இதை கலந்துடுவோம். தக்காளி பழம் வதங்கி கொண்டு வரையக்கே நான் கொத்தமல்லியில் புதினாயில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்துடுவோம். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நான் இதில் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கேன், அதை சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள். இப்போ இதில் 10 வாசம் எல்லாம் போக மட்டும் வதக்கி விடுவோம். இப்போ பாருங்கள், 10 வாசம் எல்லாம் போயிட்டு தூள், மிளகாத்தூள் அதில் இப்போ நான் வந்து தயிர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ தயிரெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நான் மரக்கறியை சேர்க்குறேன். சேர்த்து இதை நான் இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட போகிறேன். இப்போ பாருங்கள், மரக்கறி நல்லா வதங்கி வந்துட்டு இனி நான் இதில் அரிசி சேர்க்க போகிறேன். அரிசியை பாருங்கள், நான் ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அரிசியை சேர்க்க போகிறேன். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ அரிசி மரக்கறி எல்லாம் நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இந்த கப்பால் 2 சுண்டு அரிசி எடுத்தேனான், அதால் இந்த கப்பால் நான் 3 சுண்டு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ உங்களோட அளவுக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட தண்ணி சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். நல்லா கொதிச்சு வந்த உடனே தான் நான் ப்ரெஷர் போடுவேன். கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வற்றி வரட்டும். பாருங்க, தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுது. இப்போ நான் இதில் 1 விசில் வைக்க போகிறேன். நீத்தான் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டுக்கும். பாருங்க, 1 விசில் வந்துட்டுது. நான் நல்லா ப்ரெஷர்லாம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, நீங்கள் சட்டண்டு செஞ்சு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் இறக்க முதல் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போடுறேன் பிச்சு. அதோட கொஞ்சமாக நெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். சுவையான வெஜிடபிள் பிரியாணி
ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தயிர் பச்சடியும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நான் செய்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.